ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 106வது லயன்ஸ் சங்க கன்வென்ஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் 324C மாவட்ட புதிய ஆளுநருக்கு பாராட்டு விழா கோவையில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 106வது லயன்ஸ் சங்க கன்வென்ஷன் நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 324C ஆளுநராக நித்யானந்தம் பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவை வந்த அவருக்கு 324C லயன்ஸ் சங்கம் சார்பாக வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. பீலமேடு பகுதியில் உள்ள கிளஸ்டர் வளாக அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 324C லயன்ஸ் மாவட்டத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள நித்யானந்தம் மற்றும் அவரது துணைவியார் சாய் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முதல் துணை ஆளுநர் ராஜசேகர், இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டு மாவட்ட முன்னாள் தலைவர் கருணாநிதி கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் மகாகவி பாரதி மண்டல தலைவர் செந்தில்குமார், வேலுநாச்சியார் மண்டல தலைவர் நறுமலர், மண்டல தலைவர் வெங்கடகிருஷ்ணன், நேருநகர் லயன்ஸ் சங்க தலைவர் எழுத்தாளர் கனலி என்கிற சுப்பு, வட்டார தலைவர்கள் மோகன் ராஜ், மீனா குமாரி, ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சூரியநந்தகோபால், ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன் உள்ளிட்ட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய ஆளுநருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய புதிய ஆளுநர் நித்யானந்தம், தாம் இந்த பொறுப்பிற்கு வர உதவி புரிந்த அனைத்து லயன்ஸ் சங்க நிர்வாகிகளுக்கும் தமது நன்றிகளை கூறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், முதன்முறையாக லயன்ஸ் சங்கம் மருத்துவ சேவையில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனையை இலவசமாக நடத்தவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மேமோ ஃபார் மாம் என்னும் பெயரில் நடமாடும் பரிசோதனை வாகனம் விரைவில் அறிமுகம் செய்யவுள்ளதாக தெரிவித்தார். இந்த நடமாடும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை வாகனம் லயன்ஸ் 324C மாவட்டத்திற்குட்பட்ட கோவை, திருப்பூர், நீலகிரி, மடத்துக்குளம் போன்ற பகுதிகளுக்கு சென்று பெண்களுக்கு இலவச பரிசோதனைகளை செய்யவுள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 324C மாவட்ட கேபினட் நிர்வாகிகள் முத்துசாமி, விஸ்வேஸ்வரன், சரவணகுமார், சுந்தர் ராகவன், பேச்சி முத்து, கனகராஜ், அருள் பிரசாத், நல்லபாண்டி, மோகன்குமார் உட்பட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். மெல்போர்னில் நடந்த ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடந்த 106வது லயன்ஸ் இன்டர்நேஷனலுடைய கன்வென்ஷனுக்கு சென்று வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய துணைவியாரும் நம்முடைய 324C மாவட்டத்தினுடைய 2024-25 ஆண்டுக்கான ஆளுநராகவும் ஃபர்ஸ்ட் லேடியாகவும் பதவியேற்பதற்காக நாங்கள் வந்து கடந்த இந்த மாதம் 14ஆம் தேதி இங்கே கோவையிலிருந்து புறப்பட்டோம். 20ஆம் தேதி மெல்போர்ன் கன்வென்ஷன் சென்டரில் அந்த கன்வென்ஷன் தொடங்கியது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்கே வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சேவை திட்டங்களை பற்றிய ஒரு செய்தி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம், இப்படியும் ஒரு விஷயம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி செய்கிற நிறைய விஷயங்களை நம்ம அங்கே பார்த்தோம். ஈவன் இப்போ நமக்கு வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஃபெப்ரிஷோ ஒலிவேரா அவரோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே போய் கொண்டிருந்தது. இதற்கு நடுவில் வந்து இன்டர்நேஷ்னல் டிரெக்டர்ஸ், அடுத்தது 3ஆம் தலைவர் அதாவது பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போட்டோம். அனைவருமே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நம்முடைய அந்த 25ஆம் தேதி ஜூன் 25ஆம் தேதி காலை சரியாக 9 மணிக்கு நிகழ்வு தொடங்கியது. நிகழ்வுகள் அனைத்தும் நேரம் தவறாமல் முறைப்படி நல்லா ஏற்பாடாக இருந்தது. கரெக்டாக 10:30 மணிக்கு எல்லா கவர்னர்ஸ் யாரெல்லாம் எலெக்ட் ஆகியிருக்காங்களோ அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க. ஒரு 10,000-20,000 பேர் இருக்கக்கூடிய அந்த அரங்கில் நாங்கள் ஒரு 3,000 பேர் எந்திரிச்சு நிற்கும்போது, எங்களை பார்த்த அந்த 25,000 பேரும் கரவொலி எழுப்புகிற பொழுது, எங்களுக்கு உலக மேடையிலே நம்முடைய இந்தியா சார்பாக மட்டும் 704 கவர்னர்கள் போயிருக்கிறோம், 703 கவர்னர்கள் போயிருக்கிறோம். அந்த